முன் அண்ணாமலை கூறியது 100% உண்மையாகிவிட்டது. அதாவது உறவுகளே, இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு 3 நாளைக்கு துவின் ராவத்தையா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. இது சமாச்சாரமா, நம்ம கேரளாவை சேர்ந்த சகோதரர் அலி அக்பர் அவர்கள் வந்து பேஸ்புக்கில் வந்து அவங்க இரங்கல் தெரிவித்து அவங்க ஒரு கருத்து, அவர் கருத்தை போட்டிருக்காரு. ஐயா மேலே வந்து இரங்கல் தெரிவித்து ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறவங்க பூரா வந்து போய் சிரிக்கவும் நக்கல் பண்ணுற மாதிரி, நையாண்டி பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து கமெண்ட் நிறையா போட்டிருக்கிறாங்க. இதனால் வந்து அவர் மனசு வெறுப்பு போய் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த மதமே வேண்டாம், நான் வந்து இந்து மதத்துக்கு போகிறேன், குடும்பத்தோடு வந்து நாங்கள் அதாவது நானும் என்னோடய மனைவியும் வந்து இந்து மதத்துக்கு வந்து நாங்கள் திரும்புகிறோம், இன்னும் பேர் வந்து எங்களுக்கு நாங்கள் செலெக்ஷன் பண்ணலை, என்னுடைய பசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் பிற்காலத்தில் வந்து பெரியவங்களாதப்பறம் அவங்களுக்கு வந்து என்ன பேர், அவங்களுடைய கருத்து என்னவோ அப்படி வந்து நான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்து மதத்துக்கு வந்து வந்திருக்காங்க. காரணம் கமெண்ட்ஸில் வந்து இவங்க தெரிவித்தது தான், இதையத்தான் நம்ம அண்ணாமலைஜிக்கும் சொன்னார் கமெண்டில் ஒரு அந்த மாதிரிலாம் தெரிவிக்கிறாங்க, இது ஒரு தவறு, இதை வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நம்ம அண்ணாமலைஜி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய எதிரியாக கூட இருக்கலாம், ஏன்னா இது நடந்தது, இப்போ இது நடந்திருக்கு. அலி அக்பர் அவருடைய பேர், கேரளாவை சேர்ந்தவர், இப்போ இந்து மதத்துக்கு மாறிட்டார். காரணம் இதுதான், அதாவது அவர் சொல்லக்கூடிய தேசப்பட்ட வந்து அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாம் கமெண்ட் போடவுமே அவர் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு, மதம் வந்து மாறியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். தாய்மத திரும்பங்கள் உறவுகளே, நாங்கள் உங்கள் வரவேற்கிறோம். நன்றி உறவுகளே.